அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்க்கும் சேனல் 8 to Memory Tamil. இது வரைக்கும் 8 to Memory Tamil சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கூட இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் நோவா டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ப்ரொஃபஷ்னல் NHS 982 ஏர் ஸ்ட்ரெயிட்னரோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் வேர்ல்டில் எல்லாருக்கும் ஏர் ஸ்ட்ரெயிட்னர் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு எக்யூப்மெண்ட் தான் சொல்லணும். அதுவும் மெயினாக இந்த கோவிட் டைமில் நம்ம பார்லருக்கு போய் ஏர் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இந்த டைமில் நம்ம வீட்டிலே ஒரு ஏர் ஸ்ட்ரெயிட்னர் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு எப்படிலாம் பிடிக்குமோ அண்ட் எந்தெந்த டைம் தேவைப்படுமோ அந்த டைம்லாம் நம்ம வந்து ஏர் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வீட்டிலே இருந்து ஏர் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக இந்த நோவா ஏர் ஸ்ட்ரெயிட்னர் வாங்குங்க. ஓகே, இப்போ இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பேக் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட்னர் எக்யூப்மெண்ட் வித் பவர் சப்ளைகளை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வயர் கொடுத்துருக்காங்க, ஒரு குயிக் கைடன்ஸ் கைடு கொடுக்குறாங்க. அந்த கைடில் தான் வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் யூஸ் பண்ணணும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்னென்ன அப்படின்றது எல்லாத்தையும் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பிஃபோர் யூஸிங் நீங்கள் ஒன்ஸ் அந்த கைடை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். இந்த நோவா ஏர் ஸ்ட்ரெயிட்னரோட பிளேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செராமிக் கோட்டட் டைட்டானியம் பிளேட்ஸ். ஸோ இது வந்து முடிக்கு ஏதாவது டேமேஜ் ஆகும் அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாம், எந்த டேமேஜும் ஆகாது. இந்த ஸ்ட்ரெயிட்னரோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட்னர் வச்சு சீக்கிரமாக நீங்கள் வந்து ஹீட் பண்ணலாம், அதாவது குயிக்காக ஹீட் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி இந்த ஸ்ட்ரெயிட்னருக்கு இருக்குது. தட் இஸ் 30 seconds குயிக்காக ஹீட் ஆகிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஈஸியாக, ஃப்ரம் 160 degrees Celsius டு 220 degrees Celsius. அதாவது நம்ம வந்து 160 degrees Celsius வேணுனாலும் டெம்பரேச்சர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், 180 degrees Celsius ஃபிக்ஸ் பண்ணலாம், 200 degrees Celsius ஃபிக்ஸ் பண்ணலாம் அண்ட் 220 degrees Celsius ஃபிக்ஸ் பண்ணலாம். ரொம்ப தின்னாக ஹேர் இருக்குது, கொஞ்சம் ஷார்ட்டாக ஹேர் இருக்குது அப்படின்றவங்க வந்து 160 degrees Celsius வச்சுக்கலாம், கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா 180 அந்த மாதிரி வச்சுக்கலாம், மீடியமில் இருக்குன்னா 200, பட் திக் ஹேர் லாங் ஹேர் அப்படின்னா 220 degrees Celsius வச்சு நம்ம ஈஸியாக ஏர் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த ஏர் ஸ்ட்ரெயிட்னரை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வயரை வந்து ப்ளக்கில் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பவர் பட்டன் ஆன் ஆகும், அதில் வந்து நீங்கள் டெம்பரேச்சர் என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஏர் ஸ்ட்ரெயிட்டன் பண்ண வேண்டியதான், ரொம்ப ரொம்ப ஈஸி. அது மாதிரி உங்களுக்கு வெட் ஏர் இருக்குது அது வந்து ட்ரை ஏராக மாற்றணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து இந்த ஏர் ஸ்ட்ரெயிட்னர் யூஸ் பண்ணிங்கன்னா ட்ரை ஆகிடலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஏர் வந்து எப்படி இந்த நோவா ஏர் ஸ்ட்ரெயிட்னர் வச்சு ஸ்ட்ரெயிட்டன் பண்ணணும் அப்படின்றத காட்டுறேன் பாருங்கள். அது மட்டும் இல்லை, இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாரியை கூட நீட்டாக வந்து ப்ளீட் எடுத்து அழகாக அயன் பண்ணி தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த டைமில் வந்து ஒரு அயன் பாக்ஸை எடுத்து அயன் பண்ணணும் அப்படின்றத வந்து தேவையில்லை. இப்போ நம்ம எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா அயன் பாக்ஸை எடுத்துகிட்டு போக முடியாது இல்லையா. ஸோ அந்த ஏர் ஸ்ட்ரெயிட்டன் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் உங்கள் சாரியை வந்து ஈஸியாக ப்ளீட் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி ஃபிட் பண்ணி கட்டுறதுக்கும் இந்த ஏர் ஸ்ட்ரெயிட்டன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து என்னோடய சாரி வந்து ஒரு ஃபங்க்ஷன் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த ஏர் ஸ்ட்ரெயிட்னர் வச்சு தான் பண்ணேன். ரொம்ப ஈஸியாக வந்து அயன் ஆகுது, நல்லா ஸ்ட்ரிப்பாக இருக்குது சாரி. அண்ட் இன்னொரு பெஸ்ட் ஃபீச்சர் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சீவல் கார்ட் வந்து 360 degrees ரொட்டேட்டபிள் அண்ட் அட்ஜஸ்டபிள். ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இந்த ஸ்ட்ரெயிட்னர் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. இன்னொரு பெஸ்ட் ஃபீச்சர் என்னென்னு கேட்டிங்கன்னா டெம்பரேச்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷட் ஆஃப் ஆகிடும் சேஃப்டி பர்பஸ்க்காக.
ஓகே, இப்போ என்னோடய ஆனஸ்ட் ரிவ்யூ என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னர் ரொம்ப ரொம்ப நல்ல ஹேர் ஸ்ட்ரைட்னர், ரேட் ரொம்ப ரீசனபிளாக இருக்குது, செராமிக் கோட்டட் பிளேட்ஸ் இருக்குது, ஆட்டோமேட்டிக் பவர் ஷட் ஆஃப் ஃபெசிலிட்டி இருக்குது, 30 செகண்ட்ஸில் டெம்பரேச்சர் வந்து 220 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் ஆகுது, ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணோன்னா ஸ்மூத் அண்ட் சில்கியாக இருக்குது, எப்படி ஒரு பார்லரில் போய் பண்ணால் ஒரு எஃபெக்ட் கிடைக்குமோ அந்த எஃபெக்ட் கொடுக்குது, அண்ட் வெட் ஹேரை வந்து ட்ரை ஹேராக மாற்றலாம், சாரி ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கும் அயன் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னர் வாங்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் எயிட் டு மெமரி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.